வடக்கில் அமைந்துள்ள அனைத்து தீவுகளுக்கும் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என மின்சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பகுதிகளுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்காக அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் இதற்கான பொறுப்பு பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஊர்காவற்துறை, நைனாதீவு, நெடுந்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் வடமாகாணத்திற்கு மின்சாரம் பெற்றுக் கொடுப்பதற்காக சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது நிரந்தர தீர்வு ஒன்றில்லை என்றும், இது சம்பந்தமாக நிரந்தர தீர்வு ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் வடமாகாண மின்சார பிரதி பொது முகாமையாளரான பிரியந்த குணத்திலக்குவிற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது.